கிளாம்பாக்கத்தில் நாளை முதல் முழுமையாக பேருந்துகள் செயல்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் நம்முடைய அவரிடம் ஒரு சில கேட்கலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு பேருந்து புத்தகம் திறந்திருக்கோம். ஏன்னா மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, அதாவது தென்மாவட்டங்கள் வடமாநிலத்தில பேருந்து எங்கெந்த எங்கே இது இருக்கு, அதை நீங்களே சொல்லுங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இன்றைக்கு கோயம்பேட்டிலிருந்து துவங்கி கிளாம்பாக்கம் வந்து செல்லும். நாளை காலையிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து வருகின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் நேராக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு தான் வரும். நாளையிலிருந்து வெளியே செல்கின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழகங்களும் கிளாம்பாக்கம் அரசு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தான் இயங்கும். மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் ஆறு இருக்கின்றன. அவை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக தங்களுடைய பேருந்துகளை இயக்குவார்கள். பொங்கலிலிருந்து அந்த பேருந்துகளும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியில் இங்கே பேருந்து இயக்கப்படுது? நாளை முழுமையாக இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, எந்தெந்த பகுதியில் இயக்கப்படுது? இல்லை, நாளை வந்து அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டம் செல்கின்ற அத்தனை பேருந்துகளும் இங்கே தான் இயக்கப்படும். ஆம்னி பேருந்துகளிலிருந்து இங்கிருந்து இயக்கப்படுகிறது. அதே போல் மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் இங்கிருந்து நாளையிலிருந்து சென்னையின் அனைத்து பகுதிகளுக்கும் இயக்கப்படும். பொங்கலும் வரப்போகுது சார். பொங்கலுக்கு இப்போ ரெண்டு பேருந்து இருக்குது, கோயம்பேடு இருக்குது, இதுவும் இருக்குது. ரெண்டு இடத்துலேருந்து புறப்படுமா இல்லை ஒரு இடம் குறிப்பிடுங்க சார். இல்லை, பொங்கல் வரை மற்ற போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து புறப்பட்டு கிளாம்பாக்கம் வந்து செல்லும். பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படும். நன்றி. அதாவது பொங்கலுக்கு பிறகு அனைத்து வகையான பேருந்துகளும் இந்த கிளாம்பாக்கத்தில் பேருந்து புறப்படும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் ஆன் தமிழ், சென்னை.